சூடாக இருக்கும் போதே அங்கங்கே தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து அப்படி லைட்டாக அப்படி தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, நல்லா தோசையோடு சேர்த்து அதிகமாக எடுத்து வாயில் சாப்பிடும் போது தான் வந்து அதோடய டேஸ்ட்டே நமக்கு தெரியும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நமக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயம், இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக வதக்கிடலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கினா போதும். இதுக்கப்புறம் கால் கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி கியூப் கியூபாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். இதுவும் அப்படியே வந்து எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன், வேணும்னா இப்போ நீ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வெறும் தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டின்றதுனால கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா 1-2 தெரிகிற மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. மிக்சிலெலாம் அடிச்சிடக்கூடாது, இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கத்திரிக்காயெல்லாம் தெரியுது. இப்போ சூப்பரான ஒரு காலிப்பு நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இட்லிக்கோ தோசைக்கோ ஏன் வெறும் சாதத்தை கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கம்பு தோசையோடு இதை சர்வ் பண்ண போகிறேன். மொறுமொறுன்னு கம்பு தோசை ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும் போது இப்படி இருக்கும் பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான குக்கிங் ரெசிபீஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால தான் ஷார்ட் ரெசிபீஸாக இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.